ஹலோ கண்டென்ட் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு நியூஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டுமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நியூஸாக இருந்துகிட்டு இருக்கு. அது என்ன நியூஸ் ஏது நியூஸ் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பேச கேட்க ரெடியாக இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம். முதல் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸான பஞ்சாபி பாடகர் சுரீந்திரர் இப்போ வந்து அவரோட வயது மூப்பு காரணமாக வந்து இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. இதை கேட்ட ஃபேன்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் ரொம்பவே வந்து சோகத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து நிறைய பாடல்களை பாடியிருக்காரு, அவருக்குன்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது பஞ்சாப் சைடில் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து நிறைய பேரை அவர் ஃபேன் பேஸில் சேர்த்து வச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து அவரோட குரலை கேட்கறதுக்கே பல இடங்கள்லேருந்துலாம் வந்து அவரோட குரலை கேட்டு போயிட்டு இருந்துருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவர் வயது மூப்பு காரணமாக இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருக்கிறதுனால இது ரொம்பவே எல்லாரையும் சோகத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவரோட பெரிய ஃபேனான பஞ்சாபோட முதல்வரான பகவத் சான் வந்து இப்போ ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து நான் முதல்வர் அப்படின்றத விட சுரீந்தரோட பெரிய ஃபேனாக நான் இருந்துக்கிட்டு இருந்திருக்கேன். இப்போ இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் கேட்டு எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. நான் ரொம்பவே வந்து அதிர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் அந்த மீளக்கூட முடியல அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபோட ஒரு பெரிய குரலே வந்து இப்போ அடங்கிருச்சு அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்களை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை கேட்ட ஃபேன்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் ரொம்பவே சோகத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களும் மறக்காமல் அவருக்கு ஆர்ஐபி கண்டலன்ஸ் தெரிவிச்சிருங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம கேஎஸ் சித்ரா மேம் அவங்களை நமக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அவங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பர்த்டேவை கொண்டாடிட்டு இருக்காங்க. இது குறித்து ஃபேன்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் அவங்கள இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் டேக் பண்ணி ரொம்பவே சூப்பராக வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ரொம்பவே சூப்பரான பாடகராக இருந்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, ரொம்பவே உங்களோட சாங் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களோட ஓல்டு மெமரிஸ் எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் நம்ம சித்ரா மேம் பற்றி ஒரு சில விஷயங்களை ட்வீட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட அவங்க கேரளாவில் தான் படித்து வளர்ந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்து பாட்டு மேலே ரொம்பவே ஆர்வம் கொண்டவங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஃபேமிலியே வந்து சிங்கிங் ஃபேமிலி, அவங்க அப்பா ஒரு பெரிய பாடகர், அவங்க அம்மா வந்து ஒரு பெரிய வீணையை வந்து வாசிக்கிறவங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் கேட்டு வளர்ந்ததுனால ரொம்பவே பாட்டு மேலே ஆர்வம் இருந்திருக்கிறவங்க. ஸோ இதனாலே அவங்க வீட்டில் பூஜை அறையிலலாம் வந்து வாலண்டடாக அவங்கள பாட சொல்லி வந்து வற்புறுத்துவாங்க. இதுக்கு நடுவில் வந்து அவங்களுக்கு நிறைய வந்து கச்சேரிகள் அதெல்லாம் பாட வாய்ப்பு கிடச்சிது, நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருந்தாங்க. கடைசியாக வந்து நம்மளோட இசை ஞானி இளையராஜாவோட படத்தில் அவங்களுக்கு பாட வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் அவங்க தமிழ் சினிமாவிலிருந்தும் வேறு எந்த சினிமாவிலிருந்தும் போகவே இல்லை. அவங்கள இசை எல்லாருமே வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ டேலண்ட் ஆனால் இவ்வளோ வந்து சின்ன சின்ன வந்து இவ்வளோ மைன்யூட்டான ஒரு குரலை யாருமே கேட்டிருக்கவே மாட்டாங்க. சின்ன குயில் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பட்டமும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் சமயத்தில் இன்றைக்கி அவங்க பர்த்டே அப்படின்போது ஃபேன்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் சோஷியல் மீடியாவிலும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்களுக்கு மறக்காமல் ஒரு விஷயத்தை போட்டுட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.